சங்கராம்சபூம சங்கராரியபீடசத்குருன் சுத்த சத்வபாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வபூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. விவேக சூடாமணி ஸ்லோகம் 207வது ஸ்லோகம். ஆத்ம அனாத்ம விவேகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது பஞ்சகோஷத்தை வந்திய விவேகத்தை பற்றி பேசிட்டுருக்கார். அதில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜயானமய கோஷம் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஆனந்தமய கோஷ விசாரம் நடந்துருக்கு. அந்த ஆனந்தமய கோஷத்தை 3 ஸ்லோகத்தில் இவர் விவரித்து முடிக்க போகிறார். இப்போ இந்த ஆனந்தமய கோஷத்தை பற்றி இவர் எப்படி சொல்ல போகிறார் அப்படின்னா, ஆனந்த பிரதிபிம்பிதனுர்மோஜம் ஆனந்தமய பிரியாணகோதய புண்ணியுபவே விபாதிகிருதிநாம் ஆனந்தரூபஸ்வயம் பூத்வானந்தியத்ர சாது தனுபிருது மாத்திர பிரயத்தனம் வினாம் ஆனந்த பிரதிபிம்பிம்பித தனு விருத்திஸ்தமோ சிரும்பிதா சியாத் ஆனந்தமய பிரியாதி குணக ஸ்வேஷ்டார்த்தலாபோதய புண்ணியஸ்ய அனுபவே விபாதி கிருதிநாம் ஆனந்தரூபஸ்வயம் பூத்வா நந்தபி யத்ர சாது தனுபிருது மாத்திர பிரயத்னம் வினா. சில புத்தகங்களை சர்வோ நந்ததி எத்திர சாது தனுபு மாத்திர பிரயத்னம் வினா அப்படின்னு இருக்கும். ரெண்டும் ஒரே பாடம் தான். கடைசியாக இந்த கோஷத்தை விசாரிக்கிறாரு. இது கடைசி கோஷம். இது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்துக்கு அப்புறமா ஆனந்தமய கோஷம். இந்த மானந்தமய கோஷமானது எப்படி இருக்குன்னா, இதுவும் ஒரு விருத்தி ஸ்வரூபம் தான். ஆனா இந்த விருத்தியானது எப்படி இருக்குன்னாக்க, டார்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு விருத்தி ஸ்வரூபம். இதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு புரிஞ்சுதா கரெக்டா வரும். இதுவும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். ஆனந்த பிரதிபிம்ப சுப்பித தனு விருத்தி அப்படின்னு இவர் சொல்றாரு. இதுவும் ஒரு விருத்தி தான். இது எப்படின்னாக்க, சமோ விஜயம்பிதா, திஸ் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் சமோ குணம் அப்படின்னு. அப்படின்னாக்க என்னன்னா, பார்ன் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்ற அர்த்தத்துல இவர் சொல்றாரு. இந்த தனுவானது, இந்த விருத்தி தனுகோ எப்படி இருக்கு அப்படின்னா, இதனுடைய வடிவமான தனுகோனா சரீரம்னு அர்த்தம், இதனுடைய வடிவமானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜாகிர சொப்னத்துல இந்த விருத்தியானது எப்படி இருக்குன்னாக்க, டார்மெண்டாவும் இருக்கு, விஷயத்தோடையும் கூடி இருக்கு. சமோ குணத்தினால மறைஞ்சிருக்கு, ஆத்மா மறைஞ்சிருக்கு ஜாகிரத்திலையும் சொப்னத்திலையும். அது மட்டும் இல்ல, இன்னும் இன்னும் காமிக்கக்கூடிய எரேனியஸ் நாலேஜே இருக்கு. ரஜோ குணத்தினாலையும் இது வருது. இந்த ரஜோ குணத்தினால வரக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இந்த அஜ்ஞானம் என்ன, அஜி கூட துணைக்கு போடுது. இது எல்லாத்தையும் தூபம் போட்டு கொடுக்கறது. அது எது தப்பு பண்ணாலும் அது கரெக்ட் தான், ஆமா நீ தான் அது, நீ தான் அதுன்னு கூடவே சொல்லிட்டு இருக்கு இந்த சமோ குணம். இது ரெண்டும் இருக்கக்கூடியது ஜாகிரத்து சொப்னம். இந்த சுஷுப்தியில என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த ரஜோ குணம் நல்லா அடங்கி போயிருக்கு. அடங்கிறவங்க தமோ குணம் மாத்திரம்தான் இருக்கு. அந்த தமோ குணம் மாத்திரம் இருக்கிறதுனால இந்த சுஷுப்தியில என்ன ஆச்சு, மனசு புத்தி இந்திரியங்களுடைய சேர்க்கை எல்லாம் இல்லாததுனால எல்லாம் ஒடுங்கி போயிருக்கு. வெறும் தமோ குணம் மாத்திரம்தான் இருக்கு, அங்க வந்து ரஜோ குணமே இல்லை. அப்ப என்னாச்சு, அந்த விருத்தியானது ரொம்ப குவைட்டா ஆயிருக்கு. அந்த விருத்தியானது குவைட்டி ஆனது என்னாச்சு, தமோ உஜிரும்பித்தா சமசனால உண்டானது. இந்த சமோ உயிர்ப்பிதமஸ் அதனால இப்ப என்னாச்சுனாக்க, அதுல உற்பத்தமாகி இது ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அந்த தூக்கத்திலையும் கிரடேஷன்கள்லாம் இருக்கு. நல்லா தூங்குறோம், சில சமயத்துல சாதாரண தூக்கம் தூங்குறோம், சில சமயத்துல டீப் ஸ்லீப்பா தூங்குறோம் அப்படின்னு அந்த கிரடேஷன்லாம் இருக்கு. ஆனா இந்த சமோ குணம் அங்க இருக்கிறதுனால இதனுடைய கிரடேஷன் நமக்கு தெரியல. ஆனா ஜாகிரத்து சொப்னத்துல வரும்போது இதனுடைய கிரடேஷன் ஆனது என்ன, ரஜோ குணம் கூட கூட சேர்ந்த உடனே இதனுடைய குணங்கள்லாம் நன்னா தெரியுது. இந்த ஆனந்தமயம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இந்த ஆனந்தமயம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அது விஞ்ஞான மயத்துக்கும் ஆனந்த மயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், விஞ்ஞான மயத்துல வந்து சித்திரதிபிம்பித்த சைத்தன்யமா சித்திரதிபிம்பித்தமான இருந்தது. இந்த விருத்தி ஆனது இருந்தது சித்தனுடைய பிரதிபிம்பம் அந்த இன்டலெக்ட்ல இருந்தது அஜ்ஞான விஞ்ஞான மயம். இந்த ஆனந்தமய கோஷத்துல என்ன ஆச்சுன்னா, ஆனந்தம் பிரதிபிம்பிதமா இருக்கு. அதுதான் வித்தியாசம் விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஆனந்தமய கோஷம்.
ஆனந்த பிரதிபிம்பித சிம்பித அப்படின்னா வியாபிக்கப்பட்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருந்தார் ஆச்சாரியார். வியாபிக்கப்பட்டிருக்குன்னா சிம்பித்தானா ஆக்சுவலா சிஸ் அப்படின்ற அர்த்தம். சிம்பித்தானாக்க அதனோட கூட சேர்ந்து அது எப்படி பண்ணியிருக்குன்னா வியாபியமா இருக்கு. இந்த தமோ குணத்தினால உஜிரும்பிதமாக இருக்கக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடியது அதுதான் இந்த ஆனந்தமயா. சாத் ஆனந்தமயா, இந்த ஆனந்தமயமானது. இது எப்படின்னா பிரியாதி குணகா, பிரியாதி பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு மூணு குணங்கள் இருக்கு. மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷா ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதேஷ்டா அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கேன். பிரியம் மோதம் ஆனந்தம் அப்படின்னு மூணு நிலைகள் இருக்கு. இந்த பிரியம் மோதம் ஆனந்தம் அதெல்லாம் வந்து எங்க எவிடென்டா இருக்குன்னாக்க வேக்கிங் ஸ்டேட்ல தான் நமக்கு எவிடென்டா இருக்கு. அது அது தமோ குணத்துல இருந்த போதிலும் தெரியல, அங்க சுசுக்தியில இருந்த போதிலும் தெரியல, இங்க ரஜோகுணத்தினுடைய உத்பவத்தினால தெரியாது. இந்த பிரிய விருத்தி அப்படின்னாக்க என்ன அர்த்தம், மூணு விருத்திகள் பிரிய விருத்தி மோத விருத்தி பிரமோத விருத்தி நமக்கு இருக்கு. இந்த பிரிய விருத்தி அப்படின்றது இஷ்ட தரிசனம், நமக்கு எதை பார்த்தா சந்தோஷத்தை ஏற்படுகிறதோ அந்த ஒரு ஆனந்தத்தை குறிக்கிறதோ அந்த ஒரு விருத்திக்கு பேரு, அந்த சமயத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆனந்தத்துக்கு பேரு, அதுக்கு பேரு பிரிய விருத்தி அப்படின்னு பேரு. பிரிய விருத்தின்னா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நம்ம கடைக்கு போனோம்னாக்க கிடைக்கவே கிடைக்காது நினைச்சிட்டு நம்ம நேரம் போய் கடையில ஆசாசியா போய் ஓடி போய் தரனா இருக்கு சார் உங்களுக்கு ஒண்ணு நான் எடுத்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு அவன் சொன்னான் கையில காசு இல்ல வாங்கறதுக்கு. ஆனா அவன் சொன்னானா வார்த்தை இது வந்து பாருங்க உங்களுக்குதான் அது, நீங்க தைரியமா வந்து வாங்கி போனான். உடனே நான் சொல்றேன் யாருக்கு கொடுத்துறாருப்பா, நான் இதை போய் பணத்தை எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அந்த பொருளை பார்க்கும் போதே ஒரு ஆனந்தம் கிடைச்சிருக்கேன்னு ஒரு சந்தோஷம் ஒண்ணு வந்தது. அது ஒரு டைப் ஆஃப் ஆனந்தம், அது ஒரு இஷ்ட சாதனம், அது வந்து பிரியப்படுத்தினால வரக்கூடியது. அதுக்கு அடுத்த ஒரு ஆனந்தம் ஒண்ணு இருக்கு, அந்த பொருளை நம்ம அடுத்த நாள் அதை கையில வாங்கும் பொழுது அது ஒரு ஆனந்தம். இதை விட அது முதல் ஆனந்தத்தை நோட் பண்ணோம், அதுவும் நமக்கு வந்து முழுமையான ஆனந்தம் கிடையாது, பார்சியல் ஆனந்தம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஆனந்தம் தான் இருந்தது. ஆனாலும் அது நாளைக்குள்ள இவன் கரெக்டா கொடுக்கறமே நான் பணத்தை எடுத்துட்டு வரணுமே இதை கொடுக்கறோன்றத கூட ஒரு டென்ஷனும் இருந்தது, அதனால பாக்கியலான ஆனந்தம் தான். இதை விட வசதி ஆயிடுச்சு நம்ம வாங்கினேன் அப்பா இனிமேல் பட்டு யாருமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஆனாலும் அதுலயும் வந்து முழுமையான ஆனந்தம் மோத ஆனந்தத்திலையும் கிடைக்கல, இஷ்ட கிரகணம் ஏற்படுத்துது. நான் இது எந்த ஒரு இஷ்டத்தை தரிசனம் பண்ணோம்னு நினைச்சேனோ அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கிட்டேன் கையில வந்துடுச்சு, இஷ்ட கிரகணமும் வாங்கிடுச்சு. நம்ம கைக்கு வந்தோம்னா ஒக்கோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு, அதனுடைய ஆனந்தம் முதல் ஆனந்தத்தோட கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனா அதுவும் வந்து முழுமையான ஆனந்தமானு பார்த்தா முழுமையான ஆனந்தம் இல்லை. ஏன்னா அதை ஆசிரியர் எடுத்துன்னு போய் அதை டெஸ்ட் பண்ணி அது கரெக்டா இருந்தா தானே, ஒரு டெஸ்ட் வாங்கினா அதை நான் போட்டு பாக்குற வரைக்கும் அந்த ஆனந்தம் வந்து ஃபுல்ஃபில் ஆகல முழுக்க இல்ல. இன்னும் கொஞ்சம் பாக்கி போகுது, கிரேடேஷன் இருக்கு. பிரியா ஆனந்தம் பார்த்ததுனாலேயே அது கிடைக்கோட்ட நம்பிக்கையிலேயே ஒரு ஆனந்தம் வந்தது, கிடைச்ச உடனே ஒரு ஆனந்தம் வந்தது. மூணாவது ஆனந்தம் ஒண்ணு இருக்கு, அது பிரமோத விருத்தி அப்படின்னு பேரு. அது வந்து இஷ்டத்தை அனுபவிக்கும் போது வரக்கூடியது, நம்முடைய இஷ்டத்தை அனுபவிக்கும் போது வரக்கூடிய ஆனந்தத்துக்கு பேரு பிரமோத விருத்தி அப்படின்னு பேரு. அந்த பிரமோத விருத்தி நமக்கு வந்த உடனே ஒரு நிமிஷம் நம்ம புத்தி எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுது, அப்பா ஐயோ அது வாங்கினோம் அதை போட்டுட்டோம் அது இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டு கூடு வரும்போது அந்த இடத்துல ஆனந்தம் இன்னும் கொஞ்சம் உத்பவம் ஆகும். இப்படி கிரேடேஷன் இருக்கு ஆனந்தத்துல, பிரியம் மோதம் பிரமோதம் அப்படின்னு. அந்த விஷயத்தை இவர் சொல்றாரு, பிரியாதி குணகா ஸ்வ இஷ்ட அர்த்த லாப உதயா, தனக்கு இஷ்டமான பொருளை அதை அடைந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு உண்டாகக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, இந்த ஆனந்தமும் ஆத்மானந்தம் கிடையாது, இதுவும் ஆனந்த மயத்தினுடைய ஆனந்தம் தான். இந்த ஆனந்தத்தை வந்து நம்ம முழுமையான ஆனந்தம் நினைச்சிட்டு ஏமாத்து போக முடியாது, ஏன்னா இது வரும் போகும். இந்த ஆனந்தமும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது, இன்னைக்கு வந்து அது ரொம்ப கிராண்டா இருக்கு அவ்வளவுதான். இனி எவ்வளவு நாள் இந்த ட்ரெஸ் இருக்க போது எவ்வளவு நாள் அந்த பொருள் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்பவும் கிடையாது. ஆனால் இதுவும் அந்த ஆனந்த மயத்துக்கு சேர்ந்ததுதான், இந்த பிரிய மோதாதி விருத்தியில வரக்கூடிய ஆனந்தங்களும் அப்படின்னு சொன்னார். ஸ்வ இஷ்ட அர்த்த லாபத்தினால வரக்கூடிய உதயமான இந்த பிரியாதி குணகமான இருக்கக்கூடிய இந்த ஆனந்தமும் ஆனந்த மயம்தான் இது அப்படின்னு சொன்னாரு. இது என்னாச்சு அப்படின்னா, இந்த ஆனந்தமானது ஒவ்வொரு பொருளையும் நம்ம அனுபவிக்கும் போதும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளாலதான் நம்மளுடைய எஃபர்ட்னாலதான் இதை கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அப்படி கிடையாது,
நம்ம எதுவா இருந்தால் நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினைதான் கிடைக்கும். இந்த ஏரியால இந்த வீட்டை நம்ம வாங்கணும்னு நினைச்சாதான் அதை வாங்க முடியும்ன்றதுனால தெய்வம் அத்த பஞ்சமம் ஏற்று ஒரு இன்னொரு ஒரு ஏற்று ஒண்ணு இருக்கு. எல்லாம் பகவத் சங்கல்பம் இருந்தாதான் நமக்கு அங்க கிடைக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி இதுக்கு என்ன சாஸ்திரத்தை சொல்றதுன்னா புண்ணியம் இருந்தால்தான் கிடைக்கும் இந்த அனுபவம் கூட. அதனால புண்ணியத்திய அனுபவே விபாவதி, இந்த புண்ணியத்தினுடைய அனுபவம் இருக்குமே ஆனால் இது வந்து புண்ணிய வசத்தினால கிடைக்கும். அது வந்து எப்படி வரணும், அந்த புண்ணியம் எப்படி வரும்னா கிருதினாம் ஆனந்த ரூபகா ஸ்வயம். இந்த ஆனந்தமய கோஷம் இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் புண்ணியம். ஆத்மாவானது ஆனந்தமயமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எதுவும் டிபெண்டன்ஸே கிடையாது. ஆனா இந்த ஆனந்தமய கோஷத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவு இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கம்பெனி. என்ன இது டிபெண்ட் ஆகுதுன்னாக்க அந்த புண்ணியத்தை ஆசிரிச்சுதான் இது இருக்கு. இந்த புண்ணியத்தினுடைய அனுபவம் இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும், நம்ம சந்தோஷப்படுவோம். அது நமக்கு தெரியா இல்லைன்னாக்க வாங்கினது கூட பெயிலியர் ஆகலாம் இல்ல. அதனால இதை அனுபவிக்கக்கூடிய இவ்வளவு மோனும் பிரியம் மோதம் ஆனந்தம் வாங்கி வாங்கினா கூட அது கரெக்டா இருக்குமான்றது எப்படி, அது ஒரு ஸ்பெஷியல் இருந்ததுன்னா போச்சு, நம்ம நினைச்சது கிடைக்காம போயிடும். அதனால என்ன ஒத்துக்க உள்ள வேண்டி இருக்கு அப்படின்னாக்க ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய வசத்தினாலதான் இது தெரியறது இந்த ஆனந்தத்தின் மூலியம். யாருக்கு இந்த புண்ணியத்தை யாருக்கு இது கிடைக்கிறது அப்படின்னா யாரு புண்ணியவானா இருக்காரோ அவனுக்கு தான் கிடையாது கிடைக்காது. புண்ணியவந்தான் ஜனானாம் தேவ அப்படின்னு சொன்னார். புண்ணியத்துவம் பண்ணக்கூடிய அப்படி இருக்கணும். ஏன்னா எந்த காரியம் பண்ணாலும் நமக்கு புண்ணியம். நம்ம ஏதாவது ஒரு நல்ல பொருளை பார்க்கணும்னா கூட அது ஒரு லக் இருந்ததுனால அதை நான் இன்னைக்கு பார்த்துருப்பேன் இல்லையா எல்லாமே. அதனாலதான் நம்ம பாண்டி பாடத்துல பத்ரம் கர்ணே விஷ்ணு நியாம தேவாக பத்ரம் பச்சே மாஷபெரியஜத்ராக எல்லாம் நம்ம காதலுக்காக புண்ணியமான காதல விழணும், புண்ணியமான விஷயங்கள்லாம் பண்ணணும், சொத்தியா இருக்கணும் எனக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். இந்த புண்ணியத்தினுடைய லேசத்தினாலதான் நமக்கு இந்த ஆனந்தமும் கிடைக்கிறது. அது என்னதான் ஆனந்தமய கோஷத்துல இருக்கக்கூடிய ஆனந்தமயமாக இருந்தாலும் அது புண்ணியத்துமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்படி அந்த புண்ணியத்தினால இருக்கக்கூடியதை அவன் அனுபவிச்சு ஆனந்தமா இருக்கான் அப்படின்னு சொன்னானா நல்ல லிவிங் எ ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொன்னானா என்ன புண்ணியவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கோம். இப்படி புண்ணியமானா இருக்கக்கூடிய அவர் ஆனந்த ரூபா நந்த டி அப்படின்னா அவர் சந்தோஷப்படுறார். ஸ்வயம் பூத்வா அல்லது ஸ்வயம் சர்வா நந்த டி இது அவராலேயே இது எல்லாவற்றையும் அனுபவிக்கப்படுகிறது. அவராலேயேனா எவராலேயே அப்படின்னா தனுமிருத் மாத்திரா இந்த தனு அப்படின்னா இந்த உடம்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடினவனாக இந்த சரீரத்தை தரிக்கும் காரணத்தினாலேயே அவருக்கு கிடைக்கிறது. இது அது எப்படி கிடைக்கிறது இந்த ஆனந்தம் அப்படின்னாக்க வெளியில ஜாகிரத்திலேயும் சொப்னத்திலேயும் ஒரு பொருளினாலேயும் புண்ணியத்தினாலேயும் கிடைக்கிறது. ஆனா இந்த தூக்கத்துல அவருக்கு எப்படி கிடைக்கிறது இந்த ஆனந்தமய கோஷம் வந்து வெட்டமா இருக்கக்கூடிய நில தூக்க நிலை. அந்த தூக்க நிலையில அவருக்கு பிரயத்தனம்னா நந்ததி அது ஒரு காரணமும் இல்லாம தானே அந்த எஃபர்ட் தான் தூக்குறான். அந்த தூக்கம் வர்றதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறான், பெட் எல்லாம் தட்டி போடுறான், காற்று கேட்டுறது கொத்து வலை எல்லாம் கட்டுறான் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தூக்கம் வருதுன்றது வந்து அவன் கைக்கு இல்லவே இல்லை, தன்னை அறியாமையே தூங்கிடுறான் இல்லையா. அப்படின்னா பிரயத்தனம் வீணா வந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த அனுபவம் நமக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு இந்த தூக்கம் அப்படின்ற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்கு பேரு அன்னமய கோஷா அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னா ஆனந்த பிரதிபிம்பித்த சைத்தன்யத்தினால வந்தக்கூடிய ஒரு ஆனந்தம். இந்த இடத்துல சமோ குணமானது மொத்தம்தான் இருக்கு, இங்க ரஜோகுணம் குறவா இருக்கு. அதனால இந்த ஆனந்த ரூபமானது நல்லா தெரியுது. இங்கேயும் இந்த தூக்கத்திலேயே கிரடேஷன் இருக்கு. ஆனா அந்த கிரடேஷன் ஆனது ஜாகிரத சொப்னத்துல தான் நமக்கு நல்லா உதிர்மமா பிரியம் மோதம் பிரிய பிரமோதம் அப்படின்னா பிரித்து அறியக்கூடியதா இருக்கு. ஆனாலும் இந்த ஆனந்தம்ன்றது தூக்கத்துல வரக்கூடிய ஆனந்தமோ ஜாகிரத்துல வரக்கூடிய ஆனந்தமோ சொப்னத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தமோ எல்லாம் புண்ணியத்தையே அனுபவம் புண்ணியத்தினாலதான் கிடைச்சது. அதனாலதான் தெரியுது புண்ணியான்றது எப்படி கிடைக்கிறதுனா யாரு புண்ணியம் வாங்கலோ அவருக்குதான் இந்த புண்ணியம். அவன் முன்னாடி செய்து வச்சிருக்கணும் பிருத்திவான் முதல்ல இது அதுக்கு ஏத்த ஒரு கர்மாவை செய்து வச்சிருந்தாதான் அவனுக்கு அந்த புண்ணிய கர்மாவானது இப்போ பிரக்டிஃபை ஆகி ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்றது தெரியுது. இந்த ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தமானது எப்படி தெரியுதுன்னா தூக்கத்துல பிரயத்தனமே இல்லாம அவன் வந்து நேரம் போய் தூங்குறான். அந்த சமயத்துல அவனுடைய ஆனந்தமானது எப்படி இருக்குன்னா எல்லாருடைய ஆனந்தம் எப்படி இருக்கோ அத மாதிரி இருக்கு. அதுல ஒரு கிரேடேஷனும் இல்லாம அவன் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த ஆனந்தத்துக்கு இவ்வளவு கிரேடேஷன் இருந்தா கூட ஜீஸ்மீப்புன்ற ஆனந்தத்துல எல்லாருமே ஒரே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் பெரியவன் தூங்கினாலும் அப்படிதான், சின்னவர் தூங்கினாலும் அவங்களை தூங்கினாலும் ஒண்ணுதான், பொம்பளை தூங்கினாலும் ஒண்ணுதான், ராஜா தூங்கினாலும் ஒண்ணுதான்,
தொழிலாளி தூங்கினாலும் ஒண்ணுதான்ற மாதிரி எல்லாரும் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த தூக்கமானது எப்படி வந்ததுன்னா பிரயத்தனம் வினா வந்தது. இந்த பிரயத்தனம் வினா வந்த இந்த ஒரு தூக்கத்திலேயும் ஒரு ஆனந்தமானது இருக்கத்தான் இருக்கு எல்லாருக்கும். ஆனா இந்த ஆனந்தமானது நாம சொல்லக்கூடிய ஆத்ம ஆனந்தம் இல்லை, இதுவும் அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கட்டார். ஆனந்தம் பிரதிபிம்ப ஜும்பித தனு உறுதி சமோஜும்பிதா சாத் ஆனந்தமயா, ஆனந்த ஆத்மாயில ஆனந்தமயா பிரியாதி குணகா, இது பிரியம் முதலிய குணங்களோடு கூடி இருக்கு. ஸ்ரேஷ்டார்த்த லாபோதயா புண்ணிய அனுபவே விதாதி, யாருக்கு கிருதினாம் ஆனந்த ரூபா ஸ்வயம் போன்வா நந்ததி, தனக்குத்தானே இது கிடைக்கப்பட்டு இருக்கிறான் எப்பொழுது தூக்கத்துல. அனுப்புறது மாத்திர எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும், ஹியூமன் பீயிங்ஸுக்கு மாத்திரம் கிடையாது லிவிங் பீயிங்ஸும் கேட்டுங்க, எல்லாத்துக்குமே தனவு இருக்கு, எல்லாமே தூக்கம் இருக்கு. எல்லா மனுஷன் தனுப்புறது மாத்திரா பிரயத்தனம் வினா நந்ததி, ஒரு பிரயத்தனம் இல்லாமல் அந்த தூங்க தூக்கத்தை அடையக்கூடிய இந்த ஆனந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஆனந்த பிரதிபிம்பிதமாக வந்த ஆனந்தமே தவிர அது ஒரிஜினல் ஆனந்தம் தான், இதுவும் பிரதிபிம்பித்த ஆனந்தம் தான், அது ஆனந்தமா ஆனந்தமய கோஷத்துக்கு உள்ளது, இதுதான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் அந்த ஆனந்தமய கோஷத்தை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஆனந்தமய கோஷத்திய சிசுப்தௌ பிரகதி கடா வியக்தமாக இது மலர்ந்து காணப்படுகிறது, மேனிஃபெஸ்டாக ஆகிறது அப்படின்னாக்க சுஷுப்தௌ சுஷுப்தியில தான் இது நன்னா வியக்தமா நமக்கு தெரியுது. சுஷுப்தௌ ஸ்பூர்த்தி ஆனந்த மோகச்ச ஆனந்தமய கோஷத்திய துக்கத்துல ஒரே விதமான அனுபவம் இருக்கிறதுனால அந்த இடத்துல உட்கடமாக தெரியுது. உட்கடமா இருக்குன்னா ஒரு கேண்டில் லைட் இருக்குன்னாக்க மே மாசம் நல்ல சம்மர்ல மோசல்ல கும்போ அந்த இதை வச்சேன் வச்சுக்கோ மத்தியானம் 2 மணி வெயில்ல கும்போ வச்சேன்னா அவனுடைய ஒளி அவ்வளவு வெக்கமா தெரிய மாட்டேங்கிறது. ஆனா இதே வந்து இருட்டுல ராத்திரி 12 மணிக்கு அந்த கேண்டில் லைட் அவத்து வாசல்ல வச்சேன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஆனந்தம் வந்து இந்த ஜாகிரத சொப்னால வேறிய கவலைகளோட சம்சாரத்துல ஈடுபட்டு இருக்கும் போது இந்த ஆனந்தமானது அவ்வளவு வெக்கமா தெரியல. ஆனா இந்த தூக்கத்துல என்ன ஆகுதுன்னாக்க நன்னா தெரியுது. அதனால இந்த ஆனந்தமய கோஷமானது வெக்கமா தெரியக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய சுசுப்தி அவஸ்தை அப்படின்னு சொன்னார். ஆனந்தமய கோஷத்திய ஸ்பூர்த்தி சுசுப்தௌ உத்கடா இருக்கிறதுனால இந்த ஆனந்த நடுவுல வருது போறது நடுவுல வருது போறது அப்படிதான். அதனால என்ன ஈஷன் அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியுது. அது எதனால வருதுன்னா இந்த சந்தர்ஷன ஆதினம், இந்த பிரியம் மோதம் சந்தர்ஷன ஆதினம் அப்படின்னாக்க அந்த இஷ்ட தரிசனத்தினால வரக்கூடிய ஆனந்தம், இஷ்ட கிரகணத்தினால வரக்கூடிய ஆனந்தம், இஷ்ட அனுபவத்தினால வரக்கூடிய ஆனந்தங்கள் இதெல்லாம் இந்த ஆதிபதத்துல சேர்த்து இந்த சந்தர்ஷன ஆதினம் நன்றாக சம்யக் தரிசனம். இதை பார்த்ததுனாலேயே சில விஷயங்களை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. வாசல்ல கோலம் போட்டு ஒரு ராத்துக்கு கொண்டு போக போனோம்னா வாசல்ல கோலங்கள்லாம் போட்டுனால ஒரு சந்தோஷம், சரியான வீட்டுக்குதான் நம்ம வந்திருக்கணும் தரிசனத்தினாலேயே. அதுக்கப்புறம் உள்ள போனவொடனே அவனை கிரகிக்கும் போது அது ஒரு ஆனந்தம் வருது. அதுக்கப்புறம் அவனோட பேச்சு பார்க்கும் போது அதனுடைய ஆனந்தம் வருது. இப்படியான ஆனந்தங்கள் எல்லாம் சொப்ன ஜாகரத்துல ஏதோ கொஞ்சமா தெரியறது, ஆனா சுசுப்தியில நன்னா வியக்தமாக தெரியறது அப்படின்னு இது ஒரு அஸ்வரூபத்தை சொன்னார். அடுத்தது இன்னொன்னு இப்ப சொல்றாரு ஆனந்தமயத்தை பத்தி இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நைவாயம் ஆனந்தமய பரமாத்மா சோபாதிகத்வாத் பிரகிருதேர்விகாராத் காரியத்வஹேதோ சுகிருத கிரியாயாஹ விகார சங்காத சமாஹிதத்வாத் நைவத்ர ஆனந்தமய பரமாத்மா. இந்த ஆனந்தமயமானது இந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுனால ஏமாந்து போகாதீங்க, இது பராத்மா கிடையாது, இதுவும் அவருடைய பிரதிபிம்பித ஆனந்த பிரதிபிம்பித்தான் இருக்கக்கூடிய ஒரு விருத்தி தான் இந்த ஆனந்தமய கோஷமும்.
நைவ அயம் ஆனந்தமயா, இந்த ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய இந்த கோஷ ஆனந்தமானது இல்ல பராத்மா, அந்த ஆத்மா சத்தியஞானம் அனந்தம் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா கிடையாது பாயுது ஏன் அப்படின்னு அதுக்கு ஒரு நாலு காரணம் கொடுத்தாரு. சோபாதிகத்வாத், இது வந்து சோபாதிகத்துவம் அப்படின்னாக்க இட் இஸ் கண்டிஷனல், அது உபாதியோட சேர்ந்தாதான் அவளுடைய உபாதிக்கு ஏற்ற மாதிரி சேர்ந்ததுனால ஒரு கண்டிஷனல் ஆனந்தம், அவாவாளுக்கு ஏத்த இஷ்ட தரிசனத்தினால அது வருது, அவாவாளுக்கு ஏத்த பிரிய தரிசனத்தினாலையும் அவாவாளுக்கு ஏற்பட்ட அந்த மோத விருத்தியினாலையும் அவாவாளுக்கு ஏற்பட்ட பிரமோத விருத்தியினாலையும் வருது. அது மட்டும் இல்ல, அது பிராரப்தத்தினாலையும் வருது. அது மட்டும் எல்லாம் நம்ம சொல்றது ஈஸியா இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரியே தூங்குறோமே சுசுக்தியில எல்லாருக்கும் பிரயத்தனம் வீணா வருதுன்னு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தூக்கம் வராம எவ்வளவு பேர் அவசப்படுறாங்க, அதுலயே தாரதமியத்தை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இல்லையா, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தூங்கத்துக்கு, புண்ணியவான இருந்தால்தான் நல்லா தூங்குறாங்க. நல்ல நம்ம கூட சொல்லுவோம் புண்ணியவான் நல்லா தூங்குறாங்க பாரு அப்படின்னு, நமக்கு வராம அவசப்பட்டு இருக்கும் போது ஒரு சொத்து தூங்குறதை பார்த்தாதான் நமக்கு சாபமே தெரியும். அதுவும் கண்டிஷனால இருக்கு, பிராரப்த வசாசிதான் நடக்குது, ஏதோ ஒரு உபாதி சம்பந்தம் இருந்ததுனால அங்க கண்டிஷன் இருந்தாதான் அது வருது. ஆகையினால இது அந்த பரமாத்மாவுக்கு எந்த கண்டிஷனுமே வரவே வராது இல்லையா, அவர் எப்பொழுதும் ஆனந்த சுரூபமா இருக்கிறவருக்கு வந்து வராது. இது வந்து ஆனந்த மயமா இருக்கிறதுனால திட்டி டிபெண்ட் ஆன் அர்ஜென்ட், அதனால உபாதி வசாசிக்கு இது வருது. உபாதியினுடைய சோபாதிகத்வா, உபாதியுடன் கூடின காரணத்தினால் அப்படின்னு ஒரு காரணம் கொடுத்தாரு. இன்னொன்னு, இந்த ஆனந்த மயக்கத்துல வரக்கூடிய ஆனந்தமானது பிரகிருத்தேயே விகாரா, இந்த பிரியம் மோதம் இதுக்கெல்லாம் வந்து விகாரம், பிரகிருத்தியினுடைய விகாரம். பிரகிருதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய மாயினால இந்த பூதங்கள்லாம் உண்டாச்சு, இந்த பூதங்கள்லாம் அபஞ்சீகரணமாக இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய மனசெல்லாம் உண்டாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் உண்டாச்சுன்னாக்க, இது ஒரு விகாரம், மாடிபிகேஷன் தான் இந்த மைண்ட். மாயையும் அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து பஞ்சீகரணமாகறதுக்கு முந்தின ஸ்டேஜில் உண்டானது எதுவோ அதுதான் மனசுன்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னதுனால இந்த மனசும் உண்டான விஷயம், எது உண்டாகப்பட்டதோ அது விகார விஷயம். விகார விஷயமாக இருக்கிறதுனால பிரகிருத்தியினுடைய விகாரமாக இருக்கிறதுனால இதுக்கு என்னாச்சு, இதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் எப்போ இருக்கோ டேட் ஆஃப் டெத் இருக்கு. ஆகையினால இது வந்து வந்து போறக்கூடிய ஒரு ஆனந்தம் தான் இது. ஆகையினால இந்த ஆனந்தத்தை போய் பராத்மான்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் சொன்ன நைவ ஆனந்தமயா பரமாத்மா அப்படின்னு. இது பரமாத்மாவுடைய ஆனந்தத்துக்கு சேர்ந்தது இல்ல, இது ஆனந்தமய கோஷத்துக்கு சேர்ந்தது அப்படின்றது. ஒண்ணு சௌபாதிகமாக இருக்கிறதுனால இது கிடையாது, பரமாத்மா கிடையாதுன்னு சொன்னா. இப்ப ரெண்டாவது காரணம் சொன்னோம், பிரகிருதே விகாரம், இதுவும் ஒரு விகாரமாக இருக்கின்றதுதான், இதுவும் ஒரு மாடிபிகேஷன் தான். மாடிபிகேஷன்னா என்ன இருந்ததுன்னா, நான் ஏட்டர்னன், நான் ஏட்டர்னன்னா வந்து போகும், வந்து போகிறதுன்னா என்ன இருந்தா ஆனா அனாத்மா தான் இது. இந்த அனாத்மாவை போய் ஆத்மா நினைக்கின்றாருங்க, இந்த ஆனந்தமும் அனாத்மாவுக்கு சேர்ந்ததான ஆனந்தமே தவிர ஆத்மாவுக்கு சேர்ந்த ஆனந்தம் இல்லை. பிரகிருதே விகாரா, அது மாத்திரம் இல்லை, காரியத்துவ ஹேதோகோ சுகிருத கிரியாயா, இது ஒரு காரியத்தினால ஏற்பட்டது, நீங்கள் முன்னாடி பண்ணி வச்சிருந்த அந்த புண்ணியத்தின் வசத்தினால உங்களுக்கு இந்த ஆனந்தம் இன்னைக்கு கிடைக்கிறதே தவிர இது வந்து வேற ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ணி கொடுத்து வச்சிருக்க அதனால இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது அந்த ஆனந்த ஆத்மாவுடைய ஆனந்தம் இல்லை. அப்படின்னா இந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இது இருக்கும், அந்த புண்ணியம் போன உடனே இது போக திருப்பி பார்த்ததுனால இன்னொரு ஒரு கவலை வந்து நமக்கு சேரும். அப்படி இருக்கிறதுனால புண்ணியம் வச்சாலே ஒரு காரியத்துவ ஏதோ இது ஒரு எஃபெக்டாக இருக்கிறது. எதுவுடைய எஃபெக்டா இருக்கு, பிரகிருதி சுகிருத கிரியாயாக, சுகிருதம் சுகிருதம்னா புண்ணியம் அர்த்தம், நன்றாக செய்யப்பட்ட காரியங்கள், வேதோக்தமான செய்யப்பட்ட காரியங்கள், சில சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி செய்யப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கிறது. இந்த சுகிருத கிரியையாக, இந்த கிரியாயாக, இந்த சுகிருத கிரியையினால வந்தக்கூடிய ஒரு எஃபெக்ட் இது, காரியத்துவ ஏதோ அந்த காரணத்தினால வந்தக்கூடியது. அதனால இதுவும் வந்து பராத்மாவும் ஆகவே ஆகாது, ஏன்னா அவர் வந்து பாபமோ புண்ணியமோ அவருக்கு எதுவுமே ஒட்டாது அந்த ஆனந்தத்துக்கு. இது புண்ணியத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால இது என்ன ஆச்சுனாக்க, இதுவும் ஆனந்தமய கோஷத்துக்கு உண்டான ஆனந்தமே தவிர இது ஆத்மா ஆனந்தம் கிடையாது. காரியத்துவ ஏதோ சுகிருத கிரியாயான்னு மூணாவது காரணம் சொன்னார். அது மாத்திரம் அல்ல, விகார சங்காதா, இது வந்து விகாரங்களுடைய இந்த வான் அவுட் ஆஃப் வேரியஸ் அசம்பிளேஜ், இதெல்லாம் இந்த பிரகிருதியினாலையும் மகத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் பஞ்சீகரணத்தினாலையும் ஞானேந்திரியங்கள்னாலையும் கர்மேந்திரியங்கள்னாலையும் உண்டாகக்கூடிய இந்த சரீரத்தினாலையும் உண்டாகக்கூடிய இந்த ஆனந்தம், அன்னமயாதி கோஷங்களுடைய சங்காதத்தினால வரக்கூடிய இது எல்லாமே
விகாரம் தான் இது. இதுவும் மாடிபிகேஷன் தான். எது மாடிபிகேஷனோ அதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் உண்டு. சக்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரீதத்தே, அபட்சியத்தே, வினச்சத்தின்ற ஆறு ஆறு பாவங்கள் ஒரு ஒரு விகாரத்திலயும் இருக்கு. இதுவும் விகாரம்னு சொன்னீங்கன்னா இந்த ஆறு பாவத்தையும் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கோம். ஆறு பாவத்தையும் ஒண்ணு ஜாயத்தேதியும் ஒத்துக்கணும். ஜாதஸ்தேகி துருவம் மிருத்யு, மிருதம் ஜென்ம துருவம் ஜென்ம, மிருதமா இருந்ததுன்னா துருவம் நிச்சயமா ஜென்மம் வரும். ஜாதமா இருந்ததுன்னா மிருத்யு துருவம் அப்படின்னு ஆச்சாரிய ஏற்கனவே நமக்கு பகவான் சொல்லிவிட்டாரு. அதனால இதெல்லாம் விகார சங்காமதமா இருக்கிறதுனால டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்தோட கூடினதாக இருக்கிறதுனால சமாஜி தத்துவார் கூடினதாக இருக்கின்ற காரணத்தினால். ஆகையினால இப்ப என்ன சொன்ன, சௌபாதி தத்துவார் உபாதியுடன் கூடின காரணத்தினால் பிரகிருத்தேகே விகார, மாயாவினாலையும் மாயினால பஞ்சபூதங்கள்னாலையும் பஞ்சபூதங்களுடைய அபஞ்சீகரணத்தினாலையும் உண்டான இந்த ஒரு மைண்டு, இதுவும் ஒரு மேட்டர் தான். இதுவும் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். ஆகையினால இது ஆத்மாவாக இருக்காதுன்னு ரெண்டாவது காரணம். அப்புறம் சுகிருத கிரியாய காரியத்துவ ஹேதோ, இது சுகிருதம் புண்ணிய செயல்களினால அது ஒரு எஃபெக்டாக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் இது வந்து பரமாத்மாவாக ஆகாது. அது மாத்திரம் இல்ல, விகாரி சங்காதக பல மாறுதல்களோட கூடின ஒரு அசம்பிளியோட கூடின பிரியாமோதோகன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அன்னமய காம்பினேஷன், பிராணமய காம்பினேஷன், மனோமய காம்பினேஷன், இப்படி எல்லா காம்பினேஷனுடன் கூடினதனால இருக்கின்றதுனால சமாஹி தத்துவா கூடினதாக இருக்கிறதுனால அயம் ஆனந்தமய கோஷ பரமாத்மா. அதனால இந்த கோஷமும் பரமாத்மாவாக ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. ஆகையினால இந்த முதல்ல அன்னமய கோஷத்தை ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் பிராணமயத்தை பத்தி நல்லா பேசிட்டு இந்த பிராணமயத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மனோமய கோஷத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, இதுவும் மனோ விஷயங்கள் தான் சொன்னார். அதுக்கடுத்து விஞ்ஞானமயத்தை சொன்னாரு, இந்த விஞ்ஞானமய கோஷமும் ஆத்மாவாக ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம், ஆனந்தம்ன்றது அதுல இருக்கிறதுனால நமக்கு பிரம்மானந்தத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்க சில சமயத்துல சந்தேகப்பட்டோம்னாக்க அதுவும் இல்லைன்னு இவ்வளவு காரணங்களை கொடுத்து நிறைய நிராகரணம் பண்ணிட்டாரு. இப்போ மொத்தமா என்ன பண்ணாங்க, இந்த அஞ்சு கோஷத்தினால வரக்கூடியது எதுவுமே ஆத்மா இல்லை, இதனால அறியக்கூடியது எல்லாம் அனாத்மா தான், இந்த பஞ்ச கோஷமும் அனாத்மா தான் அப்படின்றத தீர்மானம் பண்றதுக்காக இப்படி போனார். இப்போ அடுத்து அது சம பண்ற இது வரைக்கும் 154வது ஸ்லோகத்துல அன்னமய கோஷத்தை ஆரம்பிச்சாரு. அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து 209வது ஸ்லோகம் வந்த உடனே அஞ்சு கோஷத்தையும் விவேசனம் பண்ணி இந்த அஞ்சு கோஷமுமே ஆத்மாவாக ஆகாது, பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணி இப்போ அது மொத்தமா ஒரு சம்மரியா சொல்றாரு. இப்போ பஞ்சானாம் அபி கோஷானாம் விசேஷே யுக்தி தத்ருதே தன்னிஷேதௌ அவதிஹி சாட்சி போதரூபோ அவசிஷ்யதே. பஞ்சானாம் அபி கோஷானாம் அந்த அஞ்சு கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு கோஷங்களையும் அது வந்து நிஷேதம் பண்ணணும். எப்படி நிஷேதம் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இன்டலெக்ட வச்சுட்டு பேசின பேச்ச வச்சுட்டோ நிஷேதம் பண்ணாக்க அது தெரிய வராது. அது வந்து யுக்தியுக்தமாகவும் இருக்கணும், சுத்தியாகவும் இருக்கணும். ஆனால்தான் ஆச்சாரியால் வந்து ரெண்டாவது சூத்திர பாஷ்யத்துல ரெண்டாவது ஸ்லோகத்துல ரெண்டாவது சூத்திரத்துல என்னன்னா அதாதோ பிரம்ம ஜிஜ்யாசா, இந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டார். ஜென்மாத்தியேதா, எதுக்கு எதிலிருந்து இந்த ஜென்மா, இந்த ஸ்திதி, இந்த பங்கம், இது மூணும் வரக்கூடியதோ அதுதான், அதுல இருந்தான் அது என்ன, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்துக்கு டிசிஷன் கொடுத்தாரு. அந்த பிரம்மத்துக்கு டெபினிஷன் கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காரு, எதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி எத்தையும் அதிகம் விசந்தி தத் விஜிஜாசத்வ தத் பிரம்மேதி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு அதை சொன்னார். அப்போ பூர்வபக்தர் சொன்னா, இல்ல இந்த வாக்கியம் தான் நீங்க என்னது இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னா, லோகத்துல வந்து இதர சாஸ்திரங்கள் படிச்சாலே போதும், நீங்க வேதாந்த வரைக்கும் போக வேண்டாம், ஒண்ணு பிறக்கிறதுனாக்கா அது வளர்றது, வளர்ந்தவொடனே எதெல்லாம் பிறக்கிறதோ அதெல்லாம் போயிட போறது. வஸ்து உருத்தமே லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. இப்ப இதுக்கு என்னதுக்கு நீங்க ஸ்ருதிய எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவரே ஒரு பூர்வபட்சத்தை போட்டுட்டாரு. போட்டுட்டு அதை சொல்லும் போது சொன்னாங்க, இல்ல இல்ல கேவல தர்க்கம், அதாவது நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய சாஸ்திரங்கள் எப்படி இருக்குன்னா கேவல தர்க்கத்தை வச்சுட்டு
சாதிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இருக்கு, அதையும் நம்ம ஒத்துக்க முடியாது. சட்ட சாஸ்திரம் இருக்கு, வெறும் வேதம் 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 வேதம்னு அதுல இருக்கிற சொல்றதெல்லாம் அப்ப பாக்கி அதிகமா நம்ப மாட்டேன், அது பரமேஸ்வரன் கூட நம்ப மாட்டேன், நிதீஸ்வரவாதியா மீமாம்சகன் தான். அவன் என்ன பண்றான், வேத வாக்கியம்னா பிரமாட்டம், அந்த வேதமே எங்களுக்கு எல்லா பலனையும் கொடுக்கறது அப்படி இருக்கும்போது நடுப்புற எதுக்கு ஒரு புரோக்கரா நான் இந்த அம்பாலையும் சிவனையும் ஒத்துக்கணும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். இன்னொரு ஒரு பக்கம் சாஸ்திரத்துல யோக சாஸ்திரத்துல வெறும் யோகத்தினாலேயே இது எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவ எல்லாருமே வேதத்தை ஒத்துண்டவாதான். ஆனா இவ எல்லாம் வேதத்தை எப்படி ஒத்துட்டானா, நாங்க சொல்ற மாதிரி வேதமும் அங்கங்க சொல்லிட்டு பதில அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒத்துக்கலாம். இது ஆச்சாரியால் ஒத்துக்கல, இல்லவே இல்லை. நீங்க சொல்றது இந்த ஆங்கிள் பார்க்கவே கூடாது, வேதம் சொல்றது அதுக்கேத்த மாதிரி இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு. இப்படி நீங்க புரிஞ்சுட்டாதான் அது சரியா புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னாக்க நீங்க என்ன நினைச்சிருந்தீங்களோ, உங்களுடைய இன்டலெக்ட் என்ன டிசைன் பண்ணிட்டோ அதே விஷயத்த வேதமா சொல்றதுனாக்க வேதத்துக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவீங்க. இங்க மீமாம்சகர் சொன்ன வேதத்தையே நினைச்சிட்டு யுக்தி யூஸ் பண்ணாம இருந்தாலும் பிரயோஜனம் எல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு வர முடியாது. இவன் தார்க்கிகன் சொல்ற மாதிரி இவன் வேதத்தை கையிலேயே எடுக்காம உங்களாலேயே தான் அங்கங்க போய் மாட்டின்றீங்க நீங்க. இது ரெண்டுமே கூடாது. அதனால வேதாந்தத்துக்கு வரும்போது என்ன பண்ணனா, ஸ்ருதியும் ஸ்ருதி பரம பிரமாணம், அது கூட உங்களுடைய யுக்தியும் பிரமாணம். இந்த சுத்த யுக்தியும் ஸ்ருதியும் கூட சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்காக தான் பிரம்மசூத்திர பாக்கியமா எழுதிட்டார், யுக்தியோட சேர்க்கணும்ன்றதுக்காக தான். எல்லா சூத்திரத்துக்கும் ஒரு விஷய வாக்கியம் இருந்தார், ஸ்ருதி வாக்கியம். அது கூட நம்மளுடைய யுக்திகள், இவன் இப்படி சொன்னது தப்பு, அவன் பௌத்தன் இப்படி சொன்னது தப்பு, ஜெயலனி இப்படி சொன்னது தப்பு, தாக்கிகன் இப்படி சொன்னது தப்பு, பூர்ணமேவான் இப்படி சொன்னது தப்பு. அதனாலதான் இந்த ஸ்ருதியை வச்சுட்டு நம்மளே இன்டலெக்சுவலா அனலைஸ் பண்ணா கூட இவன் நாலு தப்பு நான் யுக்தியில சொல்லிட்டேன் இல்லையா, நான் சொல்றதுக்கு காரணம் இதோ இருக்கு பாருங்க இந்த ஸ்ருதி, அதை வச்சுட்டு தான் நான் இவாளெல்லாம் கண்டனம் பண்ணேன்னா அந்த ஸ்ருதி பேருக்கு தர்க்கம். நைஷா தற்கேன மதிராபணையாங்கிறது உபனிஷத்து, வெறும் தர்க்கத்தினால இந்த ஆத்மாவை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன ஸ்ருதியினாலதான் நீங்க இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல மாத்திரத்துக்காக இந்த ஆச்சாரியார் மனத்துல வச்சிருந்து, ஏன்னா பெரிய விசாரம், ஆச்சாரியாருடைய மதத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் விசாரம் இது. எதையுமே ஸ்ருதியினால மட்டும்தான் நீங்க சாதிக்க முடியும். ஆனா ஸ்ருதியினால மட்டும்னு சொன்னாங்கன்னா அது வந்து யுக்தியோட இருக்கணும், அந்த இன்டலெக்டோட சேர்ந்து அனுபவத்தோட சேர்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள்னாலதான் ஒரு பொருளை சாதிக்க முடியும் நம்ம. அதனால இந்த ஆத்மாவானது தத்துவ சச்சீந்திர வாக்கியமானது ஸ்ருதிதாகவும் சரி யுக்திதாகவும் சரி பொருந்தது அப்படின்னு அங்கங்க அங்கங்க தீர்மானம் பண்ணுவார். அதே செய்தியை அவர் பிரகரண கிரந்தத்திலையும் உடல் அவர் அவருக்கு நீங்க ஆச்சாரியா பஞ்சகோஷானா அப்படி நிஷேதே அதை வேண்டாம் என்று தள்ளும் பொழுது நிஷேதிக்கும் போது விளக்கப்படும் பொழுது எப்படி எப்படி விளக்கினாத யுக்திதா சொல்லே அங்கங்க ஸ்ருதியும் நான் கோட் பண்ண அங்கங்க என்னுடைய ஆர்குமெண்ட்ஸையும் கோட் பண்ண இப்படி தர்க்கமாகவும் இருக்கும் ஸ்ருத்தியுக்த தர்க்கமாக இருக்கணும். சுத்தியில சொல்லப்பட்ட தர்க்கத்தினால மட்டும்தான் இதை வந்து நிஷேதம் பண்ண முடியுமே தவிர, தனியா நீங்க யுக்திதா பண்ணாலும் இதுவே ட்ரபிள், வெறும் ஸ்ருதியை வச்சுட்டு பண்ணாலும் சரியா இருக்கா கண்ணு. அதனால கூடவே ஸ்ருதியை கையில வச்சுக்கணும், அது கூடவே நம்முடைய யுக்தியை வைத்தது வைத்து இப்படி அஞ்சு கோஷங்களையும் நிஷேதம் பண்ணப்பட்டது. பஞ்சானாமதி கோஷானம் அஞ்சு கோஷங்களும் யுக்திதா ஸ்ருதே விசாரத்தினாலையும் நம்மளுடைய இன்டலெக்சுவல் அனாலிசிஸ்னாலையும் ஸ்ருதியினாலையும் நிஷேதே விளக்கப்பட்ட பிறகு அதை தள்ளின பிறகு தெரியல ஆரம்பித்தான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா
அப்படி இல்லாத மனசுல வச்சுதான் சொன்னோம். பிரம்ம சத்தியம் தத் வெற்றிட்டம் சர்வம் அனித்யம், அதெல்லாம் அனாத்மா. ஆத்மா ஒண்ணுதான் இருக்கும், அது சத்தியமாக இருக்கும், ட்ரூத்துன்னா ஒண்ணுதான் இருக்கும், அதுதான் உண்மையான ஆனந்த ரூபம். இப்படி எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த சரீரமோ, இந்த பிராணனோ, இந்த மனமோ, இந்த விஞ்ஞானமோ, இந்த ஆனந்த மயனோ, இவர்கள் எல்லாமே அனாத்மா தான் அப்படின்னு சொல்றதுக்காக இதெல்லாத்தையும் நிச்சேதம் பண்ண. இந்த நிச்சேதத்தினுடைய தாற்பயம், இதனுடைய அவதி என்ன, இதனுடைய எண்ட் பாயிண்ட் என்ன சார், வேற ஆர் யூ ட்ரைனிங் இட் அப்படின்னாக்க, இதுக்கெல்லாம் சாட்சியா உங்க மனசுலயே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நான் 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 சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து. இட் இஸ் நாட் அ பாரோடு சித்து, இட் இஸ் நாட் அ பாரோடு சத்து, இட் இஸ் நாட் அ பாரோடு ஆனந்தம். அவருடைய சொரூபமே அது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் எனக்குள்ள நான் 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 சொல்லியிருக்கிறோம். அந்த நானை தான் நான் இந்த கோஷத்தினால வாழ்ந்து போய் இந்த எல்லாத்தையும் அனாத்மாவோட சேர்த்துட்டேன். இப்போ இந்த அனாத்மாவெல்லாம் தம்பி இதுலாம் சேரக்கூடாதுப்பா, இது எல்லாத்துலையும் இல்லாத இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நான் புத்தி நான் அகங்காரம் நான் சித்தாணி அப்படின்லாம் நிர்வாண சட்டத்துல சொன்னாரு. இது பிராணம் கிடையாது, நான் வந்து பஞ்ச கோஷங்கள் கிடையாது, இது எல்லாத்தையும் சொல்லி நான் கேட்டேன். சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம், சிதா சித்தும் ஆனந்தமாகவும் சத்தியமாகவும் இருக்கக்கூடிய ஆனந்த ரூபமாக இருப்பது அதுதான் எதுவோ, அதுதான் இந்த ஆத்மா, அதுதான் அவதிகி. இதுதான் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது. இது தெரியறதுக்காக தான் இவ்வளோ பிரயத்தனப்பட்டு இதெல்லாம் நேத்தி 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 நேத்தின்னு சொல்லிட்டே வந்தேன். இதெல்லாம் உங்களால இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்குன்னா, எது வரைக்கும் இது இல்லை இது இல்லை அது தெரியற வரைக்கும், அது தெரிஞ்சிட உடனே என்ன ஆச்சு, இந்த கேள்வி நிற்கும். சரி, அதே மாதிரி நேத்தி நேத்தின்ற ஒரு மெத்தட்ல செய்யே நேத்தி நேத்தி ஆத்மா அப்படின்னு பிருகதாரண்யர் இந்த விஷயத்தை தான் சொல்லிடுது. அப்படிப்பட்ட இந்த காட்சி அவர் தான் ஆத்மா. இத சொல்ற அவர் எப்படி இருக்கார், அவர் போத ரூபா அவசிஷியது, அவர் ஞானமே வடிவாக இருக்கிறார். இந்த ஞானமே வடிவாக இருக்கிறார் சொன்னோம்னாக்க, நமக்கு உலகத்துல தெரிஞ்சதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் வச்சுதான் நம்ம நாலேஜ்ன்னு அப்வாட்னு கேட்டுருவோம். ஏன்னா அப்படி ஒரு பழக்கம் இருக்கு, நாலேஜ்ன்னு சொன்னா அப்வாட் அடுத்த கேள்வி அப்படின்னாக்கோம்ிருக்கேன். எதெல்லாம் எனக்கு தெரியுறதோ அதெல்லாம் என்னை விட வேறானதை தெரிஞ்சுக்கிறேன், என்னை விட வேறானதை தெரிஞ்சா அது அதுவா தான் இருக்கும். ஆனா இந்த பிரம்ம ஞானம் மாத்திரம் எப்படி அப்படின்னாங்க, இது பிரம்மம் நான் தெரிஞ்சுட்டா என்னுடைய கோல் என்னன்னா அந்த பிரம்மமாகவே நான் ஆயிடுவேன் அப்படின்னாக்க, இந்த ஞானமானது நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜுக்கும் இந்த நாலேஜுக்கும் வேலை, இது சப்ஜெக்டிவ் நாலேஜும் கூட சொல்ல மாட்டேன். அதனால இது என்னாச்சு, இந்த வார்த்தையே இது இது எது சொன்னாலும் அந்த ஞானத்தோட தகராறு வரும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா விதமான ஞானமும் அப்படிதான் இருக்கு, எதெல்லாம் என்னால் அறியப்பட்டதோ அதெல்லாம் நான் இல்லை அப்படிதான் இருக்கு, அதெல்லாம் வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லாம் சில விஷயங்கள்லாம் என்ன பண்றது இருக்கு, இந்த ஞானமானது எப்படி இருக்குன்னா, சில விஷயங்கள் அந்த ஞானம் இது இல்லைன்னா கூட அது போக மாட்டேங்கிறது. இது 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 மைக் இல்லைன்னு நம்மளால நினைக்க முடியுமா, நீ எவ்வளவுதான் நான் சாப்பிட்டாலே ட்ரை பண்ணி இது மைக் இல்ல மைக் இல்ல நினைச்சா கூட இன்னும் கொஞ்சம் மைக் இல்லை, இந்த குரங்க நினைச்சா அதை மருந்து சாப்பிடும் போதுன்னு சொன்னாக்க, நம்ம மனசு என்ன பண்ணும், குரங்க தான் நினைக்கிறேன். அவங்க மருந்து கொடுக்கும் போது இந்த மருந்து சாப்பிடு, ஆனா இந்த மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதான். அவன் இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை இன்னும் இருக்காது, ஒரு ஒரு தரம் மருந்து சாப்பிடும் போது அது அந்த மாதிரி இந்த ஞானத்தை போக்கவே முடியாது. இப்படி உலகத்துல இருக்கிற ஞானங்கள் தான் நமக்கு தெரியுது. இப்படி இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஞானத்துக்கு என்ன சொல்லு, ஞானம் சொன்ன இந்த வார்த்தையினால நீ கேரிடவே எதுவோ அது கேவலம் சதேவ அவசிச்சதே, அதுதான் சிவக்கேவலோகம். கடைசியில என்ன நிக்கிறதுனாக்க, சிவக்கேவலோகம் அப்படின்னு ஸ்லோகில சொன்னாரு. பாக்கி எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம் நிறுத்தினீங்கன்னா எங்க போய் நிற்குமோ அதுதான் ஆத்மா. இந்த பஞ்சகோஷமும் ஆத்மா கிடையாது, அதனால அந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் நீங்க அத்தியாசம் பண்ணினதுனாலதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுக்கு காரணம். அந்த அத்தியாசம் போச்சது, ஆனால் சுயமாகவே அது ஸ்வயம் பிரகாச ரூபமாக இருக்கிறதுனால அந்த ஆத்மா ஞானமாக
சுரூபமாகவே நீங்க பரிமளிப்பீங்க. ஞானமாகவே அப்படின்னாக்க அந்த ஞானத்தை நினைச்சிக்காதீங்க, நியத்தி சுரூபமாகவே பரிமளிப்பீர்கள். அதுதான் போத ரூபா அவதிஷ்யதே அப்படின்னு. பஞ்சானாமபி கோஷானாம் நிஷேதே யுக்தி தத்ருதே தன்னிஷேதாவதி சாட்சி போத ரூபோவதிஷ்யதே. கடைசியா எது நிக்கிறதோ அதுதான். ஏதோ எவ்வளவு நாள் தரையை தோன்றதுன்னா தண்ணி வர வரைக்கும், கடத்துல தண்ணி வர வரைக்கும் தோண்டிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணி வந்தவொடனே தோன்றது ஆட்டோமேட்டிக்கா நின்று போச்சு. அதே மாதிரி இந்த ஆத்மாவை தர்றது எது வரைக்கும் நிக்கணும் தெரிஞ்சே இருக்க வேண்டியதான். போன புண்ணியே சிரவணம் புரியாது. இந்த மாதிரி சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணிட்டே இருக்கணும். புறா அந்த ஆத்ம ஞானம் வரணும்னா தானா இந்த தேடலானது இருக்க வரலை. எது கடைசியா பாக்கி நிக்கிறதோ அதுதான் ஆத்மஸ்வரூபம், அதுதான் சாட்சி. அந்த சாட்சியானவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த ஆத்மானா என்னன்னா, ஸ்தூல சூக்ம காரண சரீரா நிதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா திஷ்டதி எது யா சா ஆத்மா அப்படின்னு முதல்ல நமக்கு தத்துவபோதத்திலே படம். அதே விஷயத்தை இப்ப அவர் சொல்ல போற. யோயம் ஆத்மா ஸ்வயம் ஜோதி பஞ்சகோஷ விலக்ஷணா அவஸ்தாத்ரய சாட்சி அன்னே நிர்விகாரோ நிரஞ்சனஹ சதானந்தஹ சவிஞ்ஞேய வாத்மத்வேன விமர்ஜிதா அப்படின்னு. யஹ அயம் ஆத்மா ஸ்வயம் ஜோதிஹி. அவர் எப்படி இருக்காருன்னாக்க, ஓயம் விஞ்ஞானமய பிராணேசு வித்யந்தர் ஜோதிஹி அப்படின்னு, ஜோதிஷா ஜோதிஹி அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்லிட்டு அது ஸ்வயம் ஜோதிஹி. எவ்வளவு இருட்டுல எவ்வளவு காரணமான ஒரு வனத்துல போய் மாட்டிட்டா கூட நான் உயிரோட இருக்கேன்றதுல யாருக்குமே சந்தேகம் இல்லாம எப்படி தெரியுது? எந்த விளக்க வச்சு தெரியுது? அவன் கையில இது தெரிஞ்சுக்கணும்னா லைட் போட்டாலும் தெரியும். பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்குன்னாக்க யாராவது ஒருத்தர கேட்டு சொல்லப்படுது, இல்ல எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி ஏதாவது ஒரு பிரமாணத்தை அபேட்சித்துதான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனுஷன் அந்த இருட்டுல இருக்கும் போது உயிரோட இருக்கியான்னு கேட்டா டக்குன்னு எந்த லைட்ல பார்த்து சொன்னான் அப்படின்னு கேட்டா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. நான் 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 எல்லாருக்கும் யாரும் ஒய்ஃபை கேட்டு சொல்றேன்னு சொல்றது கிடையாது. உயிரோட இருக்கான ஒய்ஃபை கேட்டு சொல்றேன், பையனை கேட்டு சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் அப்பா பையன் ஒய்ஃபுன்னு டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஆளுகள்லாம் கூட நான் இருக்கேன் கேட்டா யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஏன்னா ஸ்வயம் ஜோதியா இருக்கு. அது எல்லாருடைய ஹிருதயத்திலேயே நான் 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 எப்போதுமே ஒழித்து கொண்டே இருக்கிறது. இன்ஃபேக்ட் அது ஒழித்து கொண்டு இருக்கிறதுனாலதான் அவனுடைய கண்ணு அந்த ஒளியெல்லாம் பாக்குறது, அவர் ஒழித்து கொண்டு இருக்கிறதுனாலதான் காது கேட்கறது. அதனால இந்த ஜோதிஷெல்லாம் இதெல்லாம் அவனுக்கு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஜோதிஷாரு கண்ணை மூக்குக்காதெல்லாம். அதுக்குள்ள அந்த ஜோதிஷ் இருந்தாதான் இந்த ஜோதிஷெல்லாம் வேலை செய்யறது. அதனால ஜோதிஷாம் ஜோதிஷி அப்படின்னு சொன்னது அந்த ஆத்மாதான். அது மாத்திரம் இல்ல, அது பஞ்சகோஷ விலக்ஷணா. இந்த கோஷத்துக்கெல்லாம் வேறானது அது. இந்த அன்னமய கோஷம், புராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷத்துக்கு வேறானது. இந்த கோஷங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பத்தி நான் பேசவே இல்லை. இதுலெல்லாம் இருக்கிறது வேற ஏதோ அல்ல, அது இல்லை. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அதிஷ்டானமாக சாட்சியாக இந்த அஞ்சு கோஷத்தையும் யார் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவர். அவர் பஞ்ச கோஷத்துக்கு விலட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவஸ்தாத்ரய சாட்சி. அவர் எப்படி இருக்கார்? மூணு அவஸ்தை எல்லாருக்கும், ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு இந்த மூணு அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக வர்றார். எந்த நான் முடித்து கொண்டிருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மூணுத்துக்கு சாட்சியா நான் இருந்துட்டு இருக்கேன். நான் இருக்கும்போது இந்த மூணுத்துல எப்படி நான் சேர முடியும்? அன்னமயத்தோட சேர்ந்தேன்னா நான் ஜாகிரத்துல இருக்கிறவனா ஆயிடுவேன். மனோமயத்தோட சேர்ந்தேன்னா சொப்னத்துல சேர்ந்தவனா இருந்தான். தூங்கும் போது சேர்ந்தேன்னாக்க ஆனந்தமயத்தோட சேர்ந்தவனா ஆயிடுவேன். பஞ்ச கோஷத்துக்கு சம்பந்தம் இல்லாத இந்த நானானது சாட்சியாக எடுத்துக்கொண்டு போவது அவஸ்தாத்ரய சாட்சி. இந்த மூணு அவஸ்தா அப்படின்னா மூணு அவஸ்தை, திரைய அவஸ்தா. இந்த மூணு அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருப்பவர் தன்னை இருந்து கொண்டு நிர்விகாரஹா. அவர் எந்த ஒரு மாறுதலையும் அடையாம இருக்கார். என்னுடைய கைக்கு மாறுதல் வருது, அதுக்கு மாறுதல் வருது, எல்லாத்துக்கும் மாறுதல்கள்லாம் அடையிறது. எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, இந்த உடம்புக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, நான் படிச்சதுக்கு இருக்கு, மனோமய கோஷத்துக்கு இருக்கு, நான் எப்ப தூங்கினேன்றத டைமை நோட் பண்ணி வச்சுட்டு நான் பக்கத்துல வச்சு தூங்கணும், எப்ப நான் பொருத்த விட்டேனோ அப்போ இருந்து கணக்கு எடுத்து எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இருக்கு. ஆனா இந்த இவர் ஆத்மாவானவர் அப்போ அவர் முச்சிட்டு தான் இருந்தார், அவர் தூக்கவே இல்லை. அவர் நான் முச்சிட்டு இருக்கும் போதும் அவர் முச்சிட்டு இருக்கும் போது நான் பண்ணதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்காரு. நான் அந்த கனவு காணும் போதும் நான் இல்லாத ஒரு கனவே கிடையாது. கனவுன்னா என்ன, நான் இல்லாத ஒரு கனவே கிடையாதுன்னா அப்படின்னா அவர் மட்டும் முச்சிட்டு நான் இருக்கேன். ஜாகிரத்துல நான் இல்லாததுன்றதே கிடையாது. தூங்கும் போது என்னாச்சு, என்னை மறந்த ஆனா காத்தால வந்தவன்
நீ நன்னா தூங்கினா நானா சொல்றேன் அப்படின்னா நான் தூங்காம அங்க காத்து இருந்திருக்க. ஆகையினால இந்த மூணு நிலைக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்க, உயிராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மா அவஸ்தாத்திரே சாட்சியாக இருந்து அவர் எதோடையும் மாறுபடாமல் இருக்க நிர்விகாரா, அவர் இறைஞ்சனா, அது மாத்திரம் இல்ல அவர் எதோடையுமே ஒட்டவே இல்லை. அவர் அவர் எப்படி இருக்காரு? நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவசியம் நிறைஞ்சனம் அமிர்தசியம் அவன் சேது அவர் உபநிஷத்துல அவர் நிஷ்கலம், அவருக்கு அவருக்கு ஒரு பாசமே கிடையாது. அவர் நிஷ்கிரியம், அவருக்கு எந்த செயலும் கிடையாது. அவர் எந்த செயலையும் அவர் செயலப்பட்டார் சாஸ்திரம் நமக்கு சாந்தமா இருக்காரு. அவருக்கு வந்து கவலைன்றதே கிடையாது, அவருக்கு வந்து ஆனந்தம் இல்லாத நிலை என்றதே கிடையாது. அவர் பூர்வமா ஆனந்தமா சாந்தமாக இருக்கிறார். நிரவசியம், அவருக்கு ஒரு தோஷத்தையும் நீங்க கற்பிக்க முடியாது. அவர் நிரஞ்சனம், அவர் வந்து எதோடையும் ஒட்ட மாட்டார், அவர்கிட்ட எதுவும் ஒட்டாது, அதனால நிரஞ்சனம் அப்படின்னு சொல்லிக் கொள்றது. அது மாத்திரம் இல்ல, அவர் ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா, அவர் ஒரே தேவனாக இருந்து கொண்டு ஒளித்துக் கொண்டிருக்கிறவர். தேவஹான தியோதனா தேவஹா ஒளித்துக் கொண்டிருக்கிறார். ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா, எல்லா பூதங்களுக்கும் பின்னாடியும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பூராத்மாக அவர் தான் உள்ளக்குள்ள இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். சர்வவியாபி சர்வபூதாந்தர ஆத்மா, எங்கும் அவர் இருக்கார். சர்வபூதத்துக்குள்ளே அந்தராத்மாக அவர் தான் இருந்து கொண்டிருக்கார். கர்மாத்யஷா சர்வபூதாதிவாசா, அவர் எல்லா கர்மாவையும் அவர் பார்த்துட்டு இருக்கார். நம்ம செய்யற கதையெல்லாம் பின்னாடி உட்காந்து நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணல ரெண்டும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாது ரெண்டுத்தையும் அவர் எனக்கு சொல்றார். உனக்கு அது தெரியாதுன்றதையும் அவர் தான் காமிச்சு கொடுக்குறார். உனக்கு அது தெரியும் அதனால நீ பண்ணுங்களான்றதையும் அவர் தான் காமிச்சு கொடுக்குறார். அவருக்குரிய அத்தியட்சனா இருக்கார். கர்மத்திய கர்மாக்களுக்கெல்லாம் அத்தியட்சமாக நிர்விகாரமாக நிஷ்கிரியமாகவும் இருந்து கொண்டு இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சர்வ பூதாதிவாச எல்லா பூதங்களையும் அவர் அதிவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அவர் சாட்சி சேதா கேவலோ நிர்குணத்த, அவர் தான் அந்த சாட்சி, அவர் தான் சைத்தன்யம் சேதா, அவர் தான் கேவலம், அவர் ஒருவர் தான் இருக்கிறார். கேவலமும் அவர் தான், அவர் தவிர எதுவுமே இல்லை. நிர்குணத்த, அவருக்கு ஒரு குணமும் ஒட்டாதவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த சுதியினுடைய வசனத்தை எடுத்துட்டு அவஸ்தாத்திரைய சாட்சி அப்படின்னு சொல்லுங்க. ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூடஹா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யஜஹா சர்வபூதாதிவாசஹா சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச அப்படின்ற அந்த உபனிஷத்தினுடைய வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தாத்திரைய சாட்சியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தன் இருந்து கொண்டு நிர்விகாரா நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவசியம் நிரஞ்சனம் அப்படி இருக்கார். ஒரு விகாரமும் அவர் நிஷ்கிரியமாக இருந்து கொண்டார். அவருக்கு ஒரு மாறுதலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். நிரஞ்சனா, அவர் எதோடையும் ஒட்டுவதும் இல்லை. அவர் எந்த இதுலையும் ஒட்டது மனத்தினுடையோ புத்தியினுடையோ அகங்காரத்தினுடையோ எதுவும் ஒட்டாம இருக்கார். இதுகளும் அவரை போய் ஒட்டாது. நம்மளா நம்மள மாயிக்கிறதுல நான் நானும் சொல்லிட்டு இருக்கோம். அவரோட இது ஒன்ன, அந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எந்த சம்பந்தம், சமப்பிரகாசத்து விருத்த சுபாவயோக. இன்ஃபேக்ட் அந்த ஆத்மா இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் இருக்கிற இடத்துல ஆத்மா இருக்காது. நான் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், நான் உண்டி நான் ஹாப்பி நான் சோ அண்ட் சோ அப்படின்னு அந்தந்த கோஷத்தோட சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். தவிர அவர் எதோடையும் ஒட்டுவதே கிடையாது. அவர் நிரஞ்சனா சதா ஆனந்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஆனந்தம் பிரம்மே திவ்யானார் அப்படின்னு சதா ஆனந்தமாக இருக்கிறார். அவர் ஆனந்தமா எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, எதோடையுமே சுபாவமாகவே ஆனந்தமா இருக்கார். நம்ம சுபாவமாகவே ஆனந்தமா இருக்கு. நம்மளா சுபாவமா ஆனந்தமா இருக்கோம், ஆனா இருக்கோமான்னு பார்த்தா ஆனந்தமா இல்லை. ஏன்னா நம்மளுடைய சுபாவம்ன்றது ஆனந்தம் தான், ஆனா தெரியாம இருக்கிற கவலையோட சேர்த்ததுனால நமக்கு அந்த ஆனந்தம்ன்றது வந்து போற மாதிரி ஆயிடுச்சு. அவர் எப்படி இருக்காரு, சதா ஆனந்தம். இப்போ தண்ணி இருக்கீங்கனாக்கா அதனுடைய சுரபம் சுபாவம் சீதளம் தான். அது நீங்க வெந்நீர் ஆக்கினீங்கன்னாக்க அது வெந்நீரா இருக்கு. அந்த வெந்நீர் கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன தன்னுடைய சுபாவமான நிலைக்கு வந்துடும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ல வச்சீங்கன்னா அது சில்லுன்னு ஆறுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க தன்னுடைய சுபாவமான சீதளத்துக்கு வந்துடுறது. அப்படிதான் என்னுடைய ஆத்மா இருக்கார். என்னுடைய மனசோடையும் புத்தியையும் சேர்த்து வச்சு அந்த ஆத்மாவை பார்க்க விடாம, அந்த ஆனந்தத்தை அழிக்க விடாம, வேற ஏதோ ஒரு பொருள்னால ஒரு ஆனந்தத்தினால நான் இருந்ததுனால என்ன சரி என்னுடைய ஆனந்தமாக சபாவா இல்லை. அது வந்து எப்பொழுதுமே நான் கேட்டா நல்லதான் இருக்கு, வந்து போறக்கூடியதாகத்தான் இருக்கு. அவருடைய ஆனந்தமானது எப்படி இருக்கு, அந்த ஆத்மானது சதா ஆனந்தா. அப்படிப்பட்ட அவரை சகா ரிஜியா, அவரை அறிந்து கொண்டுதான் ஆகணும். அது விசேஷன்னு அவரை நீங்க தெரிஞ்சு கொண்டுதான், விசேஷன தெரிஞ்சு கொண்டுதான் ஆகணும்னா என்ன, யுக்திதா ஸ்ருதே, யுக்தியினாலையும் ஸ்ருதியினாலையும்
ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் அரிஹி பகவோ பிரம்மா அப்படின்னு நீங்க கேட்டு அவர் சொல்லி கொடுத்து அதன் மூலமாகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தீபதம் விஜயா அவரை அறிந்து கொள்றாங்கன்னா தெரியாமையே இருக்கு. இதுதான் கோல் ஆஃப் அவர் லைஃப். எதுக்காக பிறந்தோம் அப்படின்னாக்க இந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடிய அந்த ஆத்மா நானுன்னு அது தெரியாம நீங்க சுத்திட்டு இருக்கிறதுனால ஒரு ஆச்சாரியன் வந்து நீதாம்பா அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆத்மான்னு சொல்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா யுக்திதாக தெரிந்து கொண்டு சுதி மூலமாக தெரிந்து கொண்டு வேற வழியே கிடையாது. அந்நியமனத்தா விஜயத்தே அயனாய அதனால விஜயேன ஜேயா அதை அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். விஜயா அதை அறிந்து கொள்ளப்பா அப்படின்னாரு. எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னாக்க சிரவண மனன நிதித்தியாசனம் என்ற அந்த மூணு அந்தரங்க சாதனத்தினால இதை அறிந்து கொள்ள வேண்டும். சிஜேயா சுவாத்மத்வேன அத வந்து இந்த மனன நிதித்தியாசனத்தினால ரொம்ப ரொம்ப பெருசுதார். பகவான் ரொம்ப பெரியவர், அவருக்கு தெரியாததே கிடையாது. எத்தனை கதைகள் இருக்கு, நாமதேவர் கதைகள் எத்தனையோ கதைகள் எல்லாம் கேட்டுக்கோம், பாகவதத்துல எத்தனையோ கதைகள் எல்லாம் கேட்டு நமக்கு என்ன ஆச்சு, ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல ஒண்ணு சந்தேகமா இல்ல. சிவன்னாக்கா அப்பா நாளைக்கு சிவராத்திரி அப்படின்னாக்கா சிவன் ரொம்ப பெரியவர், இருக்கிறதுலேயே தெய்வம்னா சிவன் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் போறாது. அது விஷ்ணுதான், விஷ்ணு இல்லாத இடமா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது. அவர் இல்லாத இடமா பூபாதோ யஸ்யநாமிய தசர நில சந்திர சூரிய உச்சனேந்திரே. அவருக்கு என்ன சந்திரன் சூரியன்கள்லாம் கண்ணு அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தெரிஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னாக்கா அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிதான். ஆனா அதை எப்படி சுவாத்மத்வே தெரிஞ்சுக்கணும். அதுலதான் இங்க காட்சியா இருக்கு. அந்த ஆத்மாவும் அந்த பிரம்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கும் அந்த விஷ்ணுக்கும் அந்த அப்பாலுக்கும் பின்னாடி எந்த சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யம் என்னுடைய சைத்தன்யமும் ஒண்ணு. அது தெரியாததுனாலதான் நான் இந்த கோஷத்தினால நான் மாட்டினேன், இந்த அவஸ்தா திரயத்துல மாட்டினேன், இந்த சரீரத்துல இந்த காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இந்த சரீரத்தினா ஸ்தூல சரீரத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணதுனாலதான் அது தெரியாம போச்சு. இது எல்லாத்தையும் நீக்கிட்டீங்கன்னா இந்த மூணு சரீரத்தையும் நீக்கி மூணு அவஸ்தா மூணு அவஸ்தைகளையும் நீக்கி அஞ்சு கோஷத்தையும் நீங்க நீக்கிட்டா எது நீ எஞ்சி நிற்கிறதோ அதுதான் சாட்சியாக எஞ்சி நீங்க எஞ்சி நிற்கிறது எதுவோ ஆத்மான்னு சொன்னன. அந்த ஆத்மா தான் அந்த பரபிரம்மா. இது சுவாத்மத்வேன தெரிந்து கொள்ளணும். தன்னுடைய சுவாத்மத்வேன நான் தான் அந்த ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் இருந்துதான் இருக்கும். நான் எந்த லோகத்துக்கு போனாலும் திருப்பி இது தெரியாத வரைக்கும் அங்க போய் நான் வேற பகவான் வேறன்ற ஒரு அவசியம் இருந்துட்டேதான் இருக்கும். அப்ப அவரை தெரிஞ்சுக்கணும் அவர் தெரிஞ்சுக்கணும்ன்ற இந்த தேடல் நிக்கவே நிக்காது. இந்த தேடல் எப்போ நிக்கும், எப்போ இது அவதி இருக்கு இந்த தேடலுக்குன்னா அந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ஒண்ணுன்ற அந்த சுதியினுடைய போதமா இருக்கக்கூடிய அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த தேடலானது நிக்கவே நிக்காது. அது சுவாத்மத்வேன தெரிஞ்சுக்கணும். அது யாரு சுவாத்மத்வேன யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த யார் யாரெல்லாம் இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு இருக்கோமோ, யார் யாரெல்லாம் எனக்கு இன்டெலெக்ட் கொடுத்துருக்காரு ஐ ஹாவ் டு யூஸ் இட் அப்படின்னு நினைக்கிறானோ அவன்லாம் இந்த தேடலுக்கு தான் அதை யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நமக்கு பகவான் ஃப்ரீவில்லையே கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ரீவில்ல போய் நம்ம வந்து ஃப்ரீவில்ல கொடுத்தது வந்து நானா நடந்து போய் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்றதுக்கு நான் நினைக்கின்றேன், நானா ஓட்டு போய் கார் கட்டுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரீவில் அதுக்காக கொடுக்கப்படவில்லை, அதெல்லாம் அதனுடைய ஆப்டியூட். ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்டெலெக்ட் எதுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனா அந்த ஆத்மாவை தெரியணும். என்ன பத்தி முதல்ல தெரிஞ்சிக்காம நான் ஊர்ல இருக்கிறதெல்லாம் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம்ன்ற ஒரு பாவம் எல்லாருக்கும் இருக்கணும். அதே தெரியாது என்னையே நான் தெரிஞ்சிக்காம பாக்கி எப்படி தெரிஞ்சுக்கிறது, பாக்கி இதை அது தெரியும் எனக்கு பிரெஞ்சு தெரியும் ஜெர்மன் தெரியும் எனக்கு இன்ஜினியரிங் தெரியும் எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம். அதெல்லாம் உன்ன விட வேறான ஐட்டம், அது யார் வேணாலும் படிக்கலாம். ஆனா உன்னையே தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. இதை யாரும் புரிஞ்சுக்கிறானா அவன் தான் விபஸ்கிதா, அவன் தான் அறிவாளின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட விபஸ்கிதா சுவாத்மத்வேன அந்த சதா ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாதான் பிரம்மம் என்பதை சா விஜயா அதை அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதை உணர வேண்டும். விஜயான விசேஷன உணர வேண்டும். விசேஷமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அந்த ஆத்மா அது அப்படின்னா ஐ எம் ஆத்மா. இந்த அந்த ஆத்மாவானது நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், அந்த ஆத்மாவானது ஸ்வயஞ்சோதிகி, வேற எங்கேயும் வெளியிலாம் போய் தேடிட்டு இருக்காதிங்க. லைஃப் எல்லாம் வந்து இருக்கு உங்ககிட்டயே உங்களுக்குள்ளேயே நான் 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 சொல்லிட்டு இருக்கு ஸ்வயஞ்சோதிகி. அது நீங்க எந்த பஞ்ச கோஷத்துல நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணி அல்லல் பட்டு சம்சாரத்துல மாட்டிருந்தீங்களோ அந்த அஞ்சு கோஷத்துக்கும் விலட்சணமாக நான் நான் உங்ககிட்டயே இருக்க அந்த பஞ்ச கோஷ விலட்சணம் அது ஒரு ஹிட் உங்ககிட்டயே இருக்காது. அவஸ்தாத்திரை சாட்சி நீங்க காதால எழுந்த உடனே இந்த ஜாகிரத ஸ்டேட்டோட சேர்ந்துட்டு நான் முடிச்சுட்டு இருக்கேன் நினைச்சிட்டு எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த நானையும் அந்த முடிச்சுட்டு இருக்கிறதையும் பிரிங்க. நான் தான் கனவு கண்டேன்னு சொன்னீங்க, அந்த கனவையும் நீங்களையும் பிரிங்க. நான் தூங்கினேன்னு அந்த துக்கத்தையும் நீங்களையும் பிரிச்சீங்கன்னா இந்த மூணுத்துக்கும் பின்னாடி எது சாட்சியாக இருக்காரதோ அதுதான் அது அதுதான்
நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படி இருக்கிறீங்க? நிர்வீகாரம், எந்த செயற்கையும் அவர் எதிரியும் சம்பந்தப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிறைஞ்சனா அவரோட எதுவுமே ஒட்டாது. நீங்க என்ன போய் இந்த உடம்புன்னு நினைக்கீங்க அப்படின்னா என்ன இப்ப தப்பு தெரிய சொல்லி இருக்கா? எதோடையும் ஒட்டாது. நிறைஞ்சனா சதா ஆனந்தா, எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியதான அதை நீங்கள் சுவாஸ்மத்வேன, நான் தான் அது என்று விபச்சிதா, உங்களுடைய உண்மையை காணும் திறனோட இருக்கக்கூடிய நீங்கள், ஞானியாக இருக்கக்கூடிய உங்களால் தனிக்கையா அதை அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும், அது உணரப்பட வேண்டும். இதுதான் டீச்சிங் அப்படின்னு அந்த அஞ்சு கோஷத்தை முடிச்ச உடனே முத்தாய்க்கு வைச்ச மாதிரி சொல்லி, இதையும் உழவும் சொல்லி உங்களுக்கு வேதாந்த நம்பிக்கை வரலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மேல அடுத்தது ஆத்மஸ்வரூபா வரலையே, அது வேற விஷயம். அடுத்தது ஆத்மஸ்வரூபத்தை சொல்ல போற அவன் திருப்பி இந்த சிஷ்யன் அந்த ஆத்மா பத்தி இதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் சந்தேகம் இருக்கான்னு அந்த சிஷ்யன் நம்மள மாதிரி கேட்க போறான். இப்ப அதுக்கு பத்தி சொல்ல போறாரு குரு வச்சு. இது அடுத்த ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ ஹரி ஓம்.